நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ருக்மிணிக்கு அதை விட கண்ணனை பத்தி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ஆசை. பல உபன்யாசகர்கள் துவாரகையிலேருந்து விதர்ப தேசத்துக்கு போகலாம். இப்பவும் நாகப்பூர் பக்கத்துல போனீங்கன்னா கவுண்டின்யபுர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அங்க ஒரு பெரிய ருக்மிணி தேவி கோவில் இருக்கு. அங்க முடிஞ்சதுன்னா எப்ப நாக்பூர் விதர்ப தேச பக்கம் போறீங்களோ பக்கத்துல போய் சேவிச்சுட்டு வாங்க. அதனால ருக்மிணி தேவியே மகாலட்சுமியினுடைய அவதாரம் தானே. அந்த தேவியை திருக்கல்யாணம் பண்ணி போறார். சில உபன்யாசகர்கள்லாம் துவாரகையிலேருந்து விதர்பத்துக்கு போவா. கிருஷ்ண பிரபாவத்தை ஓஹோன்னு அவள்கிட்ட சொல்லி அவமயங்கி போட்டா. விதர்பத்திலேருந்து துவாரைக்கு வர்றவா ருக்மிணி பிரபாவத்தை சொல்லி இவர் மயங்கி போட்டார். இவளை கேட்டு அவளுக்கு மயக்கம், அவளை கேட்டு இவருக்கு மயக்கம். ஒத்தருக்கு ஒத்தர் நாம தான் கல்யாணம். ஆனா நடவடிக்கை அடி எடுத்து வைக்க ருக்மிணிக்கு தான் தைரியம் இருந்தது. கண்ணா நினைச்சிருக்கா நினைச்சிருக்கா பேசாம வீட்டுல உட்காந்துருக்கா. எப்போ அந்த ஸ்திரீயா இருந்தா கூட அவளுக்கு அந்த தைரியம் இருந்து சொல்லி ஓஹோ இனிமே நம்ம வாயத்திறந்து பேசாம இருந்தா ருக்மிணி சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அதனால நாம் ஆசைப்பட்ட கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் நினைத்தாள். அந்த சரித்திரம் தான் இப்போ கண்ணனுடைய வயசு, விருத்தம், ஒழுக்கம், திரவிணம், பிறப்பு எல்லாம் நமக்கு அவனுக்கு தான் சமம். ருக்மிணியர்கத்தி நாபரா, ருக்மிணிக்கு கண்ணன், கண்ணனுக்கு ருக்மிணி என் ஊர்க்காரர்களும் ஒத்துக்கிறா. ருக்மிணியும் தன்னைத்தானே கண்ணனோட ஒப்பிட்டு பார்த்துனுட்டா எல்லாம் சரியா இருக்கு. ஆனா ருக்மிணி ஒத்துக்கணுமே. அவன் பார்த்து சிசுபாலனுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். ஒரு கல்யாணத்துல இன்னொருத்தரை பண்ணிட்டு போறதுன்னு கேள்விப்பட்டிருக்கா? கல்யாணம் எல்லாம் ஒருத்தரோட ஏற்பாடாகும். நன்னா முதல் நாள் ஜானுவாசம், பிடி சுத்துறது, விரதம் பண்றது, ஊஞ்சல் ஆடுறது எல்லாம் ஒரு பிள்ளையோட ஆயிருக்கும். கடைசியில திருமங்கலதாரண சப்தபதிக்கு இன்னொருத்தர் ஜம்முன்னு வருவார். அவர் கல்யாணம் பண்ணி போடுவார். இது என்ன சுவாமினா எல்லாம் கண்ணன் ஆரம்பிச்சு வச்சதுதான். முன்னாடி கல்யாணம் கண்ணாளம் கொடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான். தென்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆந்தவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமோ பேரும் அரங்கமேன் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரம். ராஜாவனுடைய மகள் பீஷ்மகனுடைய பெண் ருக்மிணி, நமக்கு கண்ணன், கண்ணனுக்கு நாம். ஆனா ருக்மிணி பண்ணி கொடுக்க மறுக்கிறான். சிசுபாலனுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். இனிமே வாழாதிருக்க கூடாதுன்னு ஒரு விருத்த பிராமணரை கூப்பிட்டாள். 7 ஸ்லோகங்கள் ருக்மிணி சந்தேசம்னு கடிதம் எழுதினாள். அந்த அழகான சுவடியை சுருட்டி அவர்கிட்ட கொடுத்து எப்படியோ துவாரகைக்கு போய் கண்ணனிடத்துல இந்த செய்தியை சொல்லிடும். நான் அவனுக்குன்னு காத்துட்டு இருக்கேன். அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளாவிட்டால் உயிர் மாய்வதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி அவரை அனுப்புகிறாள். கிருஷ்ணஹா ருக்மிணியும் சகமய கிருஷ்ணஹா சாசதம் சாருஹாசினி பீஷ்மகோ ருக்மிணா சார்த்தம் ருக்மிணி உருவிக்ரமஹ விவாகார்த்தம் ததசர்வே ஜராசந்த முகானுபாக பீஷ்மகஸ்ய புரம் ஜன்மு சிசுபால பிரியைஷிணஹ கிருஷ்ணோபி பலபத்ராத்தேஹி யதுபிஹி பரிவாரிதஹ பிரயயௌ குண்டினம் திரஷ்டும் விவாஹம் சைத்யபூபிருதஹ. ஏற்பாட்டுக்கு ஜராசந்தன் வந்திருக்கார், சிசுபாலன் வந்துட்டார், பல பேர் சைன்யத்தை கூட்டின்னு வந்திருக்கார். ஏன்னா இப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? கண்ணன் துவாரகையை நிர்மாணிச்சுட்டு இங்கேருந்து விடுதலை பெற்றுன்னு போயிட்டார். நாம எப்படியாவது அவனை பிடிச்சு அழிச்சுடணும்னு எல்லாரும் வந்திருக்கார்கள். இந்த பிராமணர் கையில கடிதத்தை எடுத்துட்டு 6 மலை கடந்தார், 7 நதிகளை கடந்தார், நிறைய பலவனத்தை கடந்தார். குஜராத்தில் கடைசியில் இருக்கிற துவாரகைக்கு வந்து சேர்ந்தார். பார்த்தா மாட மாளிகை கூட கோபுரம். நம்ம ஏழை எளிய பிராமணனை உள்ள விட போறாளா, விடமாட்டா போட்டிருக்கேன்னு பயந்துட்டே போறார். கண்ணனா உப்பரிகளேன்னு பார்த்துட்டு நல்ல பிராமணர் வரான்னு உடனே ஓடி வந்தார். வந்தவர் ஆசனத்தில் அமர்வித்து அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியை சமர்ப்பித்து அவருக்கு வேண்டிய உணவு வகைகளை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து விசிறியால விரிசின்றே பிராமணரே நீர் பிராமணர் தானான்னு கேட்டான். அவருக்கு புரியல, இத்தனை நாடி ரொம்ப நன்னா நமக்கு எல்லாம் பண்ணிட்டு இவரே திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். இல்லையா இத்தனை தூரம் என்னை தேடி வந்திருக்கீர்னால் ஏதோ எதிர்பார்த்து வந்திருக்கீர்ன்னு அர்த்தம். பிராமணர்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணுமே, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடாதே. நீர் எதுக்கு எதிர்பார்த்துன்னு எங்கிட்ட வந்திருக்கீர்? அவர் சொன்னார், கண்ணா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்து வரல, உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன். அவர் இடுப்புல சரி வச்சிருக்காரோ இல்லையோ, அதனால ஓலச்சுவடி எடுத்தார், கண்ணன்ட்ட கொடுத்தார். இது என்ன புதுசா கடிதமா இருக்கு? அவாவா பழம் கொண்டு கொடுப்பா, பால் கொண்டு கொடுப்பா, ஓ இப்பதான் ஏதோ அரோ வந்து இதுதான் மனு கொண்டு கொடுக்குறா போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு கண்ணன் திறந்து பார்த்தா முதல் ஸ்லோகம் படிக்கிறா. பாகவதத்தில் இருக்கிற 7 ஸ்லோகங்கள் ஸ்ருத்வா குணானு புவன சுந்தர ஷண்வதாந்தே நிர்விஷ கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் தயச்சுத ஆவிஷதி பத்திரம் அபத்திரபம் மே என்று அச்சித்திரம் அபத்திரபம் மே குரு உப்புனி எழுதி காட்டுகிறாள். ஏ கண்ணனே, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ருத்வா குணான், உன் குணங்களையும் அழகையும் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். புவன சுந்தர ஷண்வதாந்தே, உலகத்திலேயே நீதான் பேரழகன். எந்த ஒரு பெண் தான் உன் அழகத்தையும் உன் பிறப்பையும் உன் இளமையையும் உன்னுடைய உன்னுடைய வித்தத்தையும் ஒழுக்கத்தையும் பார்க்கிறவ யார் தான் உன் ஆசைப்பட மாட்டா?
நானும் ஒன்ன ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆனா என்ன சாமான்யமா நினைச்சுடாதே, ஒன்ன பண்ணிக்கணும்னா எனக்கு தான் யோகியதை. கண்ணன் பார்த்தார், அதை நான் தான் சொல்லணும், அது என்ன இந்த பெண்ணை எழுதி விட்டு இருக்காள்னா. ஆனா நிஜத்துல பார்த்தா இந்த பெண்ணுக்கு யோகியத்தை தேவை, கண்ணனுக்கு தான் யோகியத்தை குறவு. அவர் பிறந்ததுலேருந்து ஒரு பெரிய பீஷ்மகனுக்கு மகளா இருக்கா, இங்க பிறந்தார், அங்க போனார், கோகுலமா பிருந்தாவனமா அங்கேயாகி இடமே தெரியாது. இருக்கும் யார் நீர் யார்னு கேட்டால், இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம்னாலே, இந்த இடத்துல 10 வருஷம் வேலை பார்த்தேன், நீங்க வேலை கொடுங்க, கொடுத்துருவா. இங்க 1.5 வருஷம் இருந்தேன், அங்க 3/4 வருஷம் இருந்தேன், இங்க 2 வருஷம் எழுதேன்னு போயிட்டு பாருங்க. போய் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார் போட்டு சாமி, உருண்டுண்டே இருப்பார் போட்டுருக்கு, ஆனாலும் எடுக்கவே மாட்டான்னு விடுவா. இப்ப கண்ணனுக்கு கல்யாணம்னு பத்திரிகை கொடுத்தாலே எங்க இருந்தேன்னு கேட்டா அவர் எந்த இடத்த சொல்லுவார். ஒரு நாள் பிறந்தேனா, அன்னைக்கே மதுரால இருந்து கிளம்பி போயிட்டேன்னா, கோகுலத்துல 5 வருஷம் இருந்தேன், அதுவும் நித்தியம் கோகுலத்திலும் பிருந்தாவனுக்கு போனோம், ஒரு நாள் பிருந்தாவனம், ஒரு நாள் காம்பியவனம், ஒரு நாள் கோவர்தனம், ஒரு ஒரு இடம். அடுத்த 5 வருஷம் அந்த கிராமம், திரும்பி வந்தது மறுபடியும் மதுரா. மதுரால கொஞ்ச நாள் இல்ல, அப்பா கிளப்பி சாந்தி பண்ண இடத்துல போனுட்டார். சரின்னு அவந்திக்கால போயிருந்தேன், முடிஞ்சு திரும்ப மதுராவுக்கு வந்தா ஜராசந்தம் விடலே, துவாரகைக்கு ஓடினேன், துவாரகையில இருக்கிற இந்திரபிரஸ்தத்துக்கு போனேன், இந்திரபிரஸ்தம் இல்ல குருக்ஷேத்திரத்துக்கு போனேன், திரும்ப துவாரகைக்கு வந்தேன், பிரபாச ஒரு இடம் சொல்றாரா. ஏதான் ஒரு இடத்துல ஒரு இடத்து நண்பர்களான தொடர்றாளா, அங்கங்க நண்பர்கள் அங்கங்கே கத்திரிச்சு விட்டுறாரு. இவாளோட இது சரி, அவளோட அது சரி, ஆனா ராமன் முதல்ல வந்த நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும், கடைசியில தன்னோட இருந்த அயோத்தியாவாசிகள் மொத்த பேரையும் வைகுந்தத்துக்கு அழைச்சுட்டே போயிட்டார் ராமன். அந்த அளவுக்கு அவர் நட்பை விட்டே கொடுக்க மாட்டார். மேலெழுந்த வாரியா பார்க்காச்சே ராமன் கஷ்டப்பட்ட ஆபல தோணும், கண்ணன் சிரிச்சுட்டே இருக்காப்புல தோணும். ஆனா நிஜத்துல கண்ணன் பட்ட துன்பம் ராமன் படவே இல்லை. என்ன கட்டப்பட்டார் ராமன், 11,000 வருஷம் இருந்தார். 11,000 வருஷத்துக்குள்ளே காட்டுக்கு போனது 14 வருஷம். 14 வருஷம் ஒரு கட்டம் இல்ல, மனைவியை பிரிந்தது 10 மாசம். 11,000 வருஷத்திலே 10 மாசம் ஒரு பொருட்டா சொல்லுங்க. ஆனா ராமன் பட்டார் பட்டார் பட்டார்னு எல்லாரும் எழுதிட்டாலே தவிர, என்ன பட்டார் இவர், முதல் நாள்ல இருந்து பட்டிருக்கார். பெத்த அப்பா அம்மா விட்டுட்டா, கிளம்பி எங்கேயோ போயிட்டார், வளர்த்தவர்களுக்கு அவரை பத்தி தெரியல. அடுத்தது அந்த பெற்றோரையும் விட்டு திரும்பி வந்தார், இவளோட இருக்கல துவாரகைக்கு போயிட்டார். யாரோத்த அர்ஜுனன் கூப்பிடுறான், தேரோட்டியா வச்சுக்கிறேங்கிறான், ஆரோத்தன் கூப்பிடுறான், எனக்காக தூது நடந்து போன்னு சொல்றான். தேரோட்டி சொன்னாரே கீதை கேட்டுட்டான் நடந்தானா, கீதையை முழுக்க கேட்டு நான் ராஜ்யத்தை ஆள போடுறேன், கண்ணா நீ போயிடுவான்னு விட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரோத்த அர்ஜுனன் கூப்பிடுறான், தேரோட்டியா வச்சுக்கிறேங்கிறான், ஆரோத்தம் கூப்பிடுறான், எனக்காக தூது நடந்து போகுதுன்னு சொல்றான். தேரோட்டி சொன்னாரே கீதை கேட்டுட்டான் நடந்தானா, கீதையை முழுக்க கேட்டுட்டு நான் ராஜ்யத்தை ஆள போடுறேன், கண்ணா நீ போயிடுவான்னுட்டான். ஒருத்தர் ராஜசூய யாகம் கொடுக்கச்சேவே சிசுபாலன் வந்து ஆட்சேபிக்கிறான். ஒன்னு அவருக்கு ஆனந்தமா இருக்கவே இல்லை. அதனாலதான் ஆழ்வார்கள் கண்ணனுக்கு பறிந்த பரிவு ராமனுக்கு பரியலேன்னு பெரியவாசன் சாதிக்கிறார். கண்ணனை இவ்வளவு தூரம் என்ன வந்துருமோ என்ன வந்துருமோன்னு ஆழ்வார் பாடுறாரு. என்னால் ராமனுக்கு என்ன குறைச்சல், பிதா தசரதன் சம்பராந்தகன் அசோர்கள் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன், கண்ணனுக்கு நந்தகோபாலம் வெளுத்ததெல்லாம் பால், அதை தவிர இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த தம்பி உடையான் படைக்கஞ்சான், லக்ஷ்மணன் ஒரு படை, பரதன் ஒரு சேனை, சத்ருகன் ஒரு சைன்யம், இங்க இருக்கிற பலராமனும் இவன் சண்டை போடச்சே தீர்த்த யாத்திரை போயிட்டான். ஒருத்தர் தான் கூட இருந்தார், அவரால் கூட இருந்து சண்டை போட முடியும், அதனால பலராமர் விட்டுட்டார். அந்த ஊர்லே அயோத்தியா வாசிகள்லாம் ராமன் ராமன் ராமன், ஒரு புல் பூண்டு எழுந்ததுன்னா கூட ராமனுக்குன்னே உயிரை விடும். ஆனா இந்த ஊர்ல திரும்பி பார்த்தா சகடத்தின் பேர்ல அசுரன், கண்ணுகுட்டி வருதேன்னா வத்சாசுரன், விளாம்பழம் வச்சிருக்கேன்னா கபித்தாசுரன், பாம்பு கிடக்கிறதேன்னா அகாசுரன், கொக்கு நிக்கிறதேன்னா பகாசுரன், கழுத நிக்கிறதேன்னா தேனுகாசுரன், எதை பார்த்தாலும் அசுரன், எழும் புல் பூண்டெல்லாம் அசுராவேசன். அதனால பக்கத்துல இருக்கிறவாளையும் நம்புறதுக்கு முடியாது. இப்படி எதை பார்த்தாலும் ராமனுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லையே. ஆனா இது ஒன்னொன்னு கிருஷ்ணனுக்கு கவலைப்பட வேண்டியிருக்கோல்லையோ. இங்கிருந்து இருக்கிறவர் ருக்மிணிட்ட சொன்னார், வந்தவர் படிக்கிறார், படித்து பார்த்த கண்ணன் தேவலையே, நாம இந்த ருக்மிணியை பத்தி நினைச்சு நினைச்சு ஒரு கடிதம் எழுதணும்னு எத்தனை நாளா முடியல, பழிச்சுன்னு எழுதிட்டாளே. அப்ப இவர் கேட்கிறாரு, ஏ பிராமணரே, உம்ம தலைவிக்கு ரொம்ப கடினமான சித்தம் போல் இருக்கே, நான் ரொம்ப உருகின சித்தம் இருக்கிறவர், உம்ம தலைவிக்கு ரொம்ப கடின நெஞ்சம் கோந்துருது, என்ன பார்த்து பிராமணரான முதல்ல கேட்டேன், இப்ப தலைவியை பார்த்து அடுத்து அவளுக்கு கடினம்ங்கிற ஏன் சொல்றேன், இதே கடிதத்தை நான் அவளை குறித்து எழுதணும்னு 10 நாளா நினைச்சிட்டு இருக்கேன். ஓலச்சுவடிய நினைக்கச்சேவே கண்ட ஜலம் மறைக்கிறது, எழுத்தாணியை நினைக்கச்சேவே உள்ளம் உருகிறது, உம்ம தலைவிக்கு எழுத்தாணியும் தெரிஞ்சு ஓலச்சுவடியும் தெரிஞ்சு உம்மையும் தெரிஞ்சு எழுதி என்கிட்ட அனுப்பிச்சிருக்காளே, ரொம்ப கடின சித்தம் தானே, அவளை பத்தி நினைக்கச்சேவே நான் உருகிற பத்திரா, நிஜமா பார்த்த அப்பதான், ஆம், ஒரு ஜீவனை நினைத்து பரமாத்மா உருகுவது, பரனை நினைத்து ஜீவன் உருகுவதில்லை. இந்த ஜீவாத்மா கிடைக்கும் கிடைக்கும் அவர் எத்தனை நாளா துடிச்சிருக்காரு தெரியுமோ, யானொட்டு என்னுள் இருத்துவம் என் நிலன்,
தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்து. நம்மாழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார், அவர் எத்தனை ஒட்டி ஒட்டி வந்தாலும் இத்தனை நாளும் நான் வெட்டிண்டு தான் போயிருக்கேன், நான் கிட்டக்க வந்தது இல்லையே. அவர் ஏதோ தாய் பூனே என்ன குட்டி பூனையா நினைச்சுன்னு வந்துட்டு இருக்கார், அவரை பூனேன்னு நான் புரிஞ்சுட்டேன், ஆனா என்ன எலின்னா நினைச்சுட்டேன், என்ன எலி நினைச்சுனா நான் ஓடுவேன் இல்லையோ, அவர் தாய் பூனே நான் குட்டி பூனேன்னு கிட்டக்க வருவேன், என்ன எலி நினைச்சிருந்தா ஓடத்தான் போறேன். அதனால ஒரு ஜீவன் அடையறதுக்கு பரமாத்மா எடுத்துருக்கிற பரிசிரமம், ஒரு ஜீவன் பரமாத்மாவை அடைவதற்கு எடுப்பதே கிடையாது. மற்றொரு பாசுரத்துல சாதித்தார், வாரிக்கொண்டுன்ன விழுங்குவன் காணிலென்ன ஆர்வுத்த என்ன ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்ன முத்தப்பருகினான் காரொக்கும் காட்கரை அப்பன் கடியனை. திருக்காட்கரைன்னு திவதேசம், எறணாகுளத்துல பெரிய பர்வகலாசாலை இருக்கு, அதுக்கு வாசல்ல பக்கத்துல இருக்கிற திவதேசம் திருக்காக்கரா திருக்காக்கரான், திருக்காட்கரை காட்கரை அப்பன். அந்த திவதேச பெருமானை பத்தி பாசுரம், நான் அவன் அடையணும்னு ஆசைப்படுறதுக்குள்ளே பெருமான் என்னை அடைவதற்கு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கான் தெரியுமா என்று நம்மாழ்வார் திருப்தியோடு கூறிக்கொள்ளுகிறார். அதை போலத்தான் பெருமானுக்கு ருக்மிணியிடத்திலே ஆசை. சரி, மேல கடுதாசப்படியும் அவன் என்ன சொல்லியிருக்கா பாப்போம். அப்ப அவன் ஆள் குறிக்கிறான், அண்ணா நீ இப்ப எப்ப என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த கடிதம் எல்லாம் படிச்சிருந்துச்சு, அதுல இருந்தே முகம் வந்து சொல்லும் தெரியுமா, பத்திரிகைகள் நாடகத்தெல்லாம் பாதிச்சேன், அதுக்கு நடுவில் முகம் தோத்து பேசுறா, கண்ணனுக்கு எங்க பார்த்தாலும் ருக்மிணி முகம் தான் தெரியுது. ஆனா அவர் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கா, சோபாவினி பூர்வே துரஸ்தி மகதி குலதேவி யாத்திரா, நாளை கல்யாணம்னா இன்னைக்கு சாயங்காலம் நான் குலதேவி யாத்திரைக்கு போவேன் பூஜை பண்றதுக்கு, அப்ப என்னோட இவாள்லாம் வர முடியாது, நான் ஒரு தோட்டத்துக்குள்ளதான் குலதேவி கோயில் இருக்கு பூஜைக்கு போவேன், நீ அந்த தோட்டத்தினுடைய மறைவில வந்து தேரோட நில்லு, பாஞ்சஜன்யத்தை ஊது, நீ வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுனுட்டு என்ன நீ அழைச்சிட்டு போயிடலாம். ராட்சசேன விதானேன உபயேமே இது சுஷ்ருமா, ராட்சச விதான முறைப்படி கல்யாணம் உள்ள சோபாவினி விவாகேத்து தாம் கன்யாம் ஹிருத்தவான் ஹரி ததச்ச பௌண்டிருக ஸ்ரீமான் தந்தவக்த்ரோ விதூரதா சிசுபால ஜராசந்த சால்வாத்யஸ்ய மகீபூத நிர்ஜித்ய ருக்மிணின் சம்யக் உபயேமேச்ச ருக்மிணின் ராட்சசேன விவாகேன சம்பிராப்தாம் மதுசூதனா. அப்ப கண்ணன் வந்தார், இந்த பிராமணரையும் தூக்கி உட்கார்த்து வச்சிருந்து தாருகந்தன் தேரோட்டியை கூப்பிட்டு நாலு குதிரைகளை போட்டினார். வாயுவேக மனோவேக நாளினி கல்யாணம், இன்னைக்குதான் அவர் கடிதத்தை எழுதி வந்திருக்கார், குஜராத்தில் இருக்கிற துவாரகாலேருந்து விதர்ப மகாராஷ்டிரத்துக்கு போனோம், ரொம்ப வேகமா ஒரு நாள் ராத்திரி 24 மணி நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்தார். எல்லாரும் தயார், கல்யாணம் தயார், சிசுபாலனுக்கு ருக்மிணிக்கும், கண்ணனுக்கு இல்லை சிசுபாலனுக்கு ருக்மிணிக்கும் கல்யாணம் தயாராகி முதல் நாள் பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சிசுபாலன் ஹான் அண்ணாந்து படுத்துருக்கான், இனிமே ருக்மிணி நமக்கு தான், தடுக்கிறதுக்கு ஆள் இல்லே, கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான். திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து, திண்ணார்ந்திருந்தான் அஹான் அண்ணாந்து இருந்தாராம். அப்ப சமயம் பார்த்து கண்ணன் வந்தார், பூங்கொல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி நான் வந்தேன்னு சங்கநாதத்தை எழுப்பினார். ருக்மிணி பிராட்டிக்கு ஆஸ்வாசம் ஏற்பட்டது. கண்ணன் வந்துட்டார், தோழிகள்லாம் போய் போய் தோட்டத்துல கண்ணனை பார்த்துட்டு வந்துட்டார். நேர தலைவின் இடத்துல வந்து ருக்மிணி இனிமே கவலை இல்லை, கண்ணன் வந்துட்டார் பார்த்துட்டோம், இது வரைக்கும் நாங்க பிள்ளையை பார்த்ததே இல்லை, உனக்கு அவன் தான் அவனுக்கு உகந்தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல ருக்மிணி ஆஸ்வாசப்பட்டார். திட்டப்படிக்கு குலதேவி யாத்திரைக்காக போனாள் கண்ணன், அதே சமயம் அவளை தூக்கி தேரில் அமர்த்தி கொண்டார். வேகமா தேர் ஓட ஆரம்பிச்சது. அந்த சால்வ மன்னவனும் சிசுபாலனும் அதே ஜராசந்தனும் எதிர்த்து வர மொத்த பேரையும் மானபங்கப்படுத்தினார். சிசுபாலனை மொட்டையடிச்சு அனுப்பிச்சுட்டார். ருக்மிணி தேவி அழைத்து போய் துவாரகை பட்டணத்தில் சென்று பெருத்த விவாகம் பெருப்பெருத்த கண்ணாளங்கள் செய்தென்னு அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் வேணுமூர் பேரும் அரங்கமே, ராட்சச முறைப்படி இங்கு கல்யாணம், அனைவரையும் அழைத்து துவாரகையில் கல்யாணம், தஸ்யாம் ஜக்ஞேச பருத்யும்னா மதனாம்சஸ்ஸ வீர்யவான் ஜஹார சம்பரோ எம் வை யோஜகானச்ச சம்பரம். அப்படி வெகு நாட்களுக்கு துவாரகையில் ருக்மிணி சத்யபாமா சமேத்தனாய் கண்ணன் எப்போதும் அனுகிரகித்து கொண்டிருந்தான்ங்கிறது ருக்மிணி கல்யாண சரித்திரம். ஐந்தாவது அம்சத்திலே கிருஷ்ண ஜனனத்திலேருந்து தொடங்கி கடைசியாக கண்ணன் பெருமானுடைய பரமபத கமனம் வரைக்கும் பார்க்க வேணும். அதுல அதை தவிர மற்றதெல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோம். இப்ப ஸ்வதாம கமனம், கண்ணன் வைகுந்தத்துக்கு புறப்பட போகிறார், அதையும் கேட்டுடுவோம். விஷ்ணு புராணமும் முடிஞ்சு போயிடும், ஆனா கேட்டிருக்கோம் என்று சொல்லாமல் கேட்டு அதன்படி இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அந்த ஒழுக்கத்தை தான் விடாம சொல்லி கொடுத்திருக்கார். ஜீவாத்மாவுக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கம் தேகாத்ம விவேக ஞானம், தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு புரிந்து பரமாத்மாவுக்கு சேஷபூதன் ஜீவாத்மான்னு தெரிந்து அவனிடத்தில் தன்னை சமர்ப்பித்து அவனாலேயே இவன் பாபங்களை தொலைத்து கொண்டு மறுபிறவி எய்தாமல் இருக்க வேண்டும்.
தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு புரிந்து பரமாத்மாவுக்கு சேஷபூதன் ஜீவாத்மான்னு தெரிந்து அவனிடத்தில் தன்னை சமர்ப்பித்து அவனாலேயே இவன் பாபங்களை தொலைத்து கொண்டு மறுபிறவி எய்தாமல் இருக்க வேண்டும். இதுவே பிறவியின் பயன். ஆக பிறவிக்கு காரணம் எது? கர்மங்கள். பிறவிக்கு பயன் எது? கர்மங்களை தொலைத்தல். இவ்வளவு ஞாபகம் சின்ன போர். பிறவிக்கு காரணமே கர்மங்கள், பிறவிக்கு பயனே கர்மங்களை தொலைத்தல். தொலைச்சுட்டோம்னா திரும்ப வரப்போவது கிடையாது. இந்த அர்த்தத்தை தான் பராசரர் சுருண்டு வரார். நேற்று கிருஷ்ண கதை நிறைய பார்த்தோம். இப்ப கடைசியாக பலராம பிரபாவம் கொஞ்சமானு சொல்ல வேண்டாமா? ஆனாலும் ஒரு ரெண்டு சரித்திரம் இதிலே பலராமனை பத்தி சொல்லியிருக்கார். ஒன்று, சாம்பனை அவன் காதலித்து சுயம்பரத்துல ஜெயித்த பெண்ணோட சேர்த்து மீட்டது. மற்றொன்று, நரகாசுரனுடைய சிறந்த நண்பனான வானர வடிவத்தில் இருந்த த்விவிதன்கிற அசுரன் அவனை அழித்தது. இந்த ரெண்டு சரித்திரம் இந்த இடத்துல சாதிக்கிறார். மைத்ரேய ஸ்ரூயதாம் கர்ம யத் ராமேண அபவத் கிருதம் அனந்தேன அப்ரமேயேன சேஷேண தரணி திருதா சுயோதனஸ்ய தனயாம் ஸ்வயம்வர கிருத க்ஷணாம் பலாதாதத்தவான் வீரஹா சாம்போ ஜாம்பவதி சுதா. கண்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தோம். அந்த ஜாம்பவதியின் இடத்துல தான் சாம்பன் பிறந்தான். சாம்பன் துரியோதனனுடைய மகளுக்கு சுயம்பரம் வைக்க அங்கு போய் அனைவரையும் ஜெயித்து பெண்ணை மீட்டு கொண்டு வருகிறான். கல்யாணம் பண்ணி போறான் துரியோதனுடைய பெண்ணை. அப்போ பீஷ்மர் துரோணர் முதலானோர் துரியோதனன் இது முதலான எல்லாருமே எதிர்த்து அவன் தன்னந்தனியாக போராடினான். ஆனால் அதுக்கு மேல் அவனால் எதிர்த்து போராட முடியல. அவனை சிறப்பிடிச்சிட்டார்கள். அப்ப கண்ணனுடைய மைந்தனான ஜாம்பவதிக்கு பிறந்த சாம்பன் துரியோதனன் முதலானாரோல சிறைப்பிடிக்கப்பட்டார். அப்ப கண்ணனும் பலராமனும் புறப்பட்டார். வாங்க போய் படையெடுத்து மீட்டுன்னு வரலாம்னு கண்ணன் சொல்றார். அப்ப பலராமன் கூறினார், வேண்டாம், துரியோதனை எனக்கு சிஷ்யம், நான் தூது போய் நன்னாவாள்கிட்ட பேசி நியாயமா பேசி மீட்டுன்னு வந்துடுறேன். இது தப்பு, சுயம்வரத்துல ஜெயிச்சவனே சிறைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன். கண்ணன் சொல்லி பார்த்தார், நீ நினைக்கிற அளவுக்கு அவன் நல்லவன் இல்லே, வேண்டாம், எல்லாரும் சேர்ந்தே போகும், இல்ல நீ தங்கு, உனக்கு எப்பவும் யார்கிட்ட இருக்கிற நல்லதும் படாது, எடுத்த உடனே சண்டை தான் உனக்கு தெரியும், அதனால நான் போய் மீட்டுன்னு வரேன் அப்படின்னு கண்ணன் வந்தார். குரு வம்சத்துல பிறந்த எல்லாரும் உள்ள கூடாரத்துல இருக்கா. இவர் ஊருக்கு வெளியிலே தங்கி கொண்டு ஆளன் பெறார். நான் வந்திருக்கேன், உக்ரசேன மகாராஜா சாம்பனை விடுவிக்க சொன்னார்னு போய் சொல். எல்லாரும் வந்து சொல்ல ஏத்துக்க மாட்டேன்னு விட்டா. அதுல பீஷ்மர் துரோணர் எல்லாரும் ஒரே கட்சி. துரியோதனன் இதை போல தப்பு பண்ணியிருக்காருன்னு எப்பவான எதிர்த்து சொல்ல வேண்டாமோ? அதேபடி குருகுலத்துக்கு யாதவ குலம் அடங்கினதா, எது குலத்துக்கு குருகுலம் அடங்கினதான்னு குலச்சண்டை வந்துருச்சு. யாதவர்கள்லாம் எங்களுக்கு அடங்கின சிற்றரசர்கள், அதனால நீங்க ஏதோ உக்ரசேன மகாராஜா சிறு மன்னவன், எங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டிய மன்னவன், குருகுலத்தவர்கள் தான் இந்திரபிரஸ்தத்தை ஆண்டு இருக்கா, அதனால நீங்க சொல்றபடிக்கு நாங்க கேட்க முடியாது, நாங்கள் தான் வலியவர்கள்னு துரியோதனன் கொக்கரித்தான். அது கேட்டு பலராமனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. கிரகித்வா விதிவத் சர்வம் ததஸ்தானாக கௌரவான் ஊச்சுச்ச குபிதா சர்வே பால்ஹிகாத்யாச்ச கௌரவாக ஆக்ஞாம் குருகுலோத்தானாம் யாதவ கிரதாஸ்யதி விமோக்ஷாமோ ந பவதஸ்ச உக்ரசேனஸ்ய சாசனாத். உக்ரசேனனுடைய ஆணையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்க ராஜாவனுடைய ஆணை தான் எங்களுக்கு முக்கியம் என்று கோபத்தோட சொன்னார்கள். அதை கண்ட பலராமனுக்கு கோபம் வந்தது. எழுந்த வேகத்தில் பூமி நடுங்கினாளாம். மத்த கோபேன சாகூர்ணஹ ததஹ அதிக்ஷேப ஜன்மனா உத்தாய பார்ஷ்ண்யா வசுதாம் ஜகான சஹலாயுதா. அவர் எழுந்த வேகத்தில் ஆடு சதை இருப்பாருங்க, கால் தொடக்கு கீழே ஆடு சதை, அந்த சதையாடின வேகத்துல பூமாதேவி துடித்தாளாம். அத்தனை வேகத்துல கோபத்தோட எழுந்தார். எங்களையா போய் சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள்னு சொன்னேன், இப்ப உன்னுடைய நிலைமை என்னன்னு பார். தேவேந்திர சபையான சுதர்மாவில் இந்திரன் அமர்வதில்லை, எங்கள் உக்ரசேனர் தான் அமர்கிறார். இந்த ஜகத்தே எங்களுக்கு சொத்து, நானும் கண்ணனும் இருக்கும் போது நீ யார் எதிர்த்து பேச என்று சொன்னவர் வெளியில வந்தார். எங்கோ கங்கையார் ஓடிட்டு இருக்கு. இந்திரபிரஸ்தத்தை பார்த்தவர் தன்னுடைய கலப்பையனுடைய ஒரு நுனியை இந்திரபிரஸ்தத்தின் பேர்ல எய்தார். எய்து ஓர் பக்கத்தை பிடிச்சு அழுத்தினார். அழுத்தின வேகத்துல இந்திரபிரஸ்தம் ஒரு தட்டு மாதிரி தாழ்ந்து மொத்த ஊரே கங்கைக்குள்ள வளர்த்துக்கு போச்சா. ஓ, இது என்ன நடக்கிறதுன்னு புரியாமல் அப்பதான் பீஷ்மர் புரிஞ்சின்றார், ஏதோ தப்பா அபச்சாரப்பட்டுட்டோம் போல இருக்கு, இவர் இடத்துல இத பேர பேசிருக்க கூடாதுன்னு. திராகி திராகி ரட்சிக்கணும்னு மொத்த பேர் ஓடி வர பலராமன் மன்னித்தார்னு சரித்திரம். ஆஹ, அத்ய நிஷ்கௌரவா முருவீம் கிருத்வா யாஸ்யாமி தத்புரீம் கிராகார பிரதுர்கஸ்ய சக்கரஷ முசலாயுதா
ஆகூர்ணிதம் தத் சஹசா ததோவை ஹாஸ்தினம் புறம் திருஷ்டுவா சங்க்ஷுப்த ஹிருதயாக சுக்ருஷு சர்வ கௌரவாக. அப்படியே தங்க ஊரே ஜலத்துக்குள்ள போயிடும்னு பயந்து போயிட்டு கௌரவர்கள் வந்து பிரார்த்தித்தா பீஷ்மர் வேண்டினார். அவர்களை மன்னித்து இன்றும் இந்திரபிரஸ்தம்ங்கிற புதுதில்லி கங்கை எந்த பக்கம் இருக்குமோ அதை போல ஒரு பக்கம் சரிந்து தான் இருக்கிறதுன்னு எழுதுறார் பீஷ்மர். அவர் தில்லின்னு எழுதல, அதை நான் சேர்த்து சொன்னேன். இப்போ பீஷ்ம துரோண கிருபாதீனாம் பிரணம்ய வததாம் பிரியம் க்ஷாந்தமேவ மயேத்யாக பலோ பலவதாம் வரஹ. இனி அடுத்த சரித்திரம். விவிதன் பேரு, ஒரு வானர உருவத்தில் இருக்கிறவன், நரகாசுரனுக்கு நண்பன். ஏற்கனவே நரகாசுரனை கண்ணன் அழிச்சிட்டார். நரக சதுர்தசின்னு தீபாவளி அன்றுதான் கொண்டாடப்படுகிறது. அவன்தான் பௌமாசுரன், சத்யபாமைய கூடவே கூட்டின்னு போய் அழித்தான்னு சரித்திரம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் பாரிஜாத அபகரணம் நடந்து பெரும் சண்டை இந்திரனோட மூண்டது. அவனுக்கு இவன் மைந்தன், அவனுக்கு இவன் நண்பன், இவனுக்கு த்விவிதன்னு பேர். வானர முகத்தோட இருந்தவர். ஓர் நாள் பலராமன் தன் மனைவியரோட எங்கோ காட்டில் இருந்த போது இவன் அதுக்கு பக்கத்துல குரங்கு ரூபத்துல வந்து கல் எடுத்து வீசி பாத்திரத்தெல்லாம் உடச்சு போட்டு அங்க இருந்த பூ எல்லாத்தையும் கொய்த்து கீழே போட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணி சிரமம் கொடுத்தான். நரகசிய அசுரேந்திரஸ்ய தேவபக்ஷ விரோதினஹ சகா அபவன் மகாவீர்யா த்விவிதோ வானர ரிஷபா உத்கீயமானோ விலசன் லலான மௌலி மத்தியகா ரேமே எதுகுல ஸ்ரேஷ்டா குபேர இவன் அந்தனே. தோட்டத்தில் குபேரம் விளையாடுறா போல பலராமன் விளையாடிட்டு இருக்கிறச்சே இவன் வந்து தொந்தரவு கொடுக்க மிகுந்த கோபம் கொண்டார். அவனை இழுத்து தன் கஷ்கத்தில் அடக்கி தன்னுடைய வலது முஷ்டியால் ஓங்கி அவன் தலையில கொட்ட அவர் ரத்தம் கக்கி இறந்தே போனான். ததோபலேன கோபேன முஷ்டினா மூர்த்தினி தாடிதா பபாத ருதிரோத்காரி த்விவித க்ஷீண ஜீவதா. இப்படி ராமனும் கண்ணனுமாக உலகத்துக்கு ஆபத்து கொடுத்து வந்த மொத்த அசுரர்களையும் அழித்தார்கள். இனிமேல் நாம் வந்த காரியம் முடிந்து விட்டபடியால் நம் பரமவதத்துக்கு திரும்ப போவோம் என்று பகவான் முடிவெடுக்கிறார். அந்த சரித்திரம் தான் இப்ப அடுத்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது.